ஹாய், என் பேர் சுரேஷ். நான் தான் இப்போ தப்பாக பேசுகிறேன் அஜித் சாரி அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இன்றைக்கு பர்த்டே செலிப்ரேஷன்ஸ். அப்போ இது வந்து நான் எனக்கு பேசிட்ட அப்புறம் எனக்கு தெரியல, அது பேசிட்ட அப்புறம் தான் இன்றைக்கி அதை பார்க்கும்போது எனக்கு தெரியுது ரொம்ப பேர் தப்பாக பேசியிருக்காங்க. நான் நிறைய பேர் எனக்கு திட்டி மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அப்புறம் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் கால் பண்ணாங்க, அஜித் சார் ஃபேன்ஸும் கால் பண்ணாங்க, விஜய் சார் ஃபேன்ஸும் கால் பண்ணாங்க. அஜித் சார் ஃபேன்ஸோட ஹெட்டுக்கு மட்டும் நான் பேசினேன். நான் அவங்களாம் ரொம்ப நல்ல விதமாக எனக்கு சொன்னாங்க, நீங்கள் பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு. எதுவும் ரோஷாக பேசாமல் கோவமாக பேசாமல் பண்ண தப்பு மட்டும் சொன்னாங்க. பர்சனலாக பேசிட்டேன் நான், ஃபேமிலி பற்றி பேசியிருக்கக்கூடாது, பேசிட்ட அப்புறம் தான் ஃபீல் பண்ணேன். இது எதனாலன்னா, ஒரு ரெண்டு மூணு செலிப்ரேஷன்ஸில் உங்கள் சைட்லேருந்து நிறைய பேர் பேசுனீங்க தளபதி பற்றி, அந்த ஒரு ஆதங்கத்தில் தான் பேசினது தவிர மற்றபடி பர்சனலெலாம் ஒன்றும் இல்லை. அஜித் சார் மனுஷரே, அவங்க ஃபேன்ஸ் மனுஷரே, எனக்கு நல்லா அஜித் ஃபேன்ஸும் இருக்கிறாங்க எங்கள்கிட்ட என்ன காண்டாக்ட்னா, ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் இந்த தப்பு நடக்காது. யாருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நானும் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன். நீங்கள் அதை பார்த்துட்டேன். ஈவன் விஜய் சார் ஃபேன்ஸ் எனக்கு கால் பண்ணி எனக்கு சொன்னாங்க, நீங்கள் இவ்வளோ பேர் தப்பாக பண்ணி பேசிட்டீங்க ப்ரோ, மாதிரி ஃபேமிலி பற்றி பேசியிருக்க கூடாதுன்னு இருந்தாலும் ட்ரால் பண்ணுறது வேறு, ஃபேமிலி பற்றி பேசுறது வேறு. சரி, ரொம்ப சாரிங்க, இனிமேல் என் சைடுலேருந்து நடக்காது, எங்கள் ஃபேன்ஸ் எதுவும் நடக்காது. இனிமேல் எந்த செலிப்ரேஷன்ஸும் சரி, நீங்களும் சரி, நாங்களும் சரி, மாற்றி மாற்றி நம்ம பேசிக்க வேணாம். பேச ஒரு வாட்டி பேசுகிறதுனால அது பெருசையிலே போகுது வருஷம் வருஷம். ரொம்ப சாரி.